வணக்கம். மலேசியாவில் தொடர்ந்து மூன்றாவது நாளாக நடைபெறும் இன்றைய நாடாளுமன்ற கூட்டத்தில் இவ்வாண்டு மார்ச் மாதம் 31ஆம் தேதி வரை கோரப்படாமல் இருக்கும் பணம் குறித்து விரிவாக விவாதிக்கப்படவுள்ளது. கோரப்படாத நிதிகளை நாட்டின் மேம்பாட்டிற்கு பயன்படுத்துவது தொடர்பான பரிந்துரைகளும் விவாதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புக்கிட் வின்தாங், பக்காத்தான் ஹராப்பாங் நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபாங் குய் லான் இது குறித்த வினாவை நிதி அமைச்சரிடம் எழுப்பியுள்ளதாக நாடாளுமன்றத்தின் அதிகாரப்பூர்வ கூட்ட விவகாரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் திவால் தொடர்பான சட்ட திருத்தங்கள் மீதான விவாதங்களும் இன்று நாடாளுமன்றத்தில் நடைபெறும். நாட்டின் நீரிணை பகுதியை மிரட்டலை சமாளிப்பதற்காக பாதுகாப்பு நடவடிக்கைகள் வலுப்படுத்தப்படும். இதனை கருத்தில் கொண்டு அரச மலேசியா கடற்படை இப்போது முழு விழிப்பு நிலையில் இருந்து வரும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் தெரிவித்துள்ளார். கடற்படைக்கு தேவையான அனைத்து அம்சங்களிலும் கவனம் செலுத்தப்படும் என்பதோடு நாட்டின் தகுதிக்கு ஏற்ப அனைத்து முடிவுகளும் எடுக்கப்படும் என அவர் கூறினார். மோட்டார் சைக்கிள் ரிம் தொடர்பில் 100 ரிங்கிட் லஞ்சம் பெற்ற போலீஸ்காரருக்கு செஷன்ஸ் நீதிமன்றத்தில் விதித்த 10 மாத சிறை மற்றும் 10,000 ரிங்கிட் அபராதத்தை உயர் நீதிமன்றம் நிலைநிறுத்தியது. 38 வயது நூருல் இஸ்வான் நாசிர் கடந்த ஆண்டு மே மாதம் தமக்கு விதிக்கப்பட்ட அந்த தண்டனைக்கு எதிராக செய்த மேல்முறையீட்டை கோலாலம்பூர் உயர் நீதிமன்ற நீதிபதி டாக்டர் ஹமாத் பாச்சே குற்றவாளி தரப்பில் புதிய ஆதாரங்கள் முன்வைக்கப்படாததை காரணம் காட்டி தள்ளுபடி செய்தார். ஒரு மோட்டார் சைக்கிள் கடையிலிருந்து திருடுபட்டு பொருளாக கருதி பறிமுதல் செய்யப்பட்ட ரிம்மை திரும்ப ஒப்படைப்பதற்கு கடந்த 2018 நூருள் லஞ்சம் பெற்றதற்காக அத்தண்டனை விதிக்கப்பட்டது. நூருள் மேல்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு செல்ல உள்ளதால் தற்போதைக்கு தண்டனையை நிறுத்தி வைக்க நீதிபதி அனுமதி வழங்கியுள்ளார். பர்னாம் கம்போங் சுங்கை லிமாவில் மாட்டு கொட்டகைக்கு அருகில் உள்ள செம்பனை தோட்டத்தில் எரியூட்டப்பட்ட ஆடவரின் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. புகைந்து கொண்டிருந்த இடத்தில் சென்ற பார்த்தபோது அங்கு உடல் ஒன்று எரிந்து கொண்டிருந்ததாக பொதுமக்களிடமிருந்து புகார் கிடைத்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு போலீசார் விரைந்துள்ளனர். இச்சம்பவம் தொடர்பில் போலீஸ் தொடர்ந்து பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருவதால் எந்த ஒரு ஆருடங்களையோ அல்லது அனுமானங்களையோ வெளியிட வேண்டாம் என பொதுமக்களை காவல்துறை கேட்டுக்கொண்டுள்ளது. பர்னாம் கம்போங் சுங்கை லிமாவில் மாட்டு கொட்டகைக்கு அருகில் உள்ள செம்பனை தோட்டத்தில் எரியூட்டப்பட்ட ஆடவரின் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. புகைந்து கொண்டிருந்த இடத்தில் சென்ற பார்த்தபோது அங்கு உடல் ஒன்று எரிந்து கொண்டிருந்ததாக பொதுமக்களிடமிருந்து புகார் கிடைத்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு போலீசார் விரைந்துள்ளனர். இச்சம்பவம் தொடர்பில் போலீஸ் தொடர்ந்து பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருவதால் எந்த ஒரு ஆருடங்களையோ அல்லது அனுமானங்களையோ வெளியிட வேண்டாம் என பொதுமக்களை காவல்துறை கேட்டுக்கொண்டுள்ளது. நம்நாடு டிவியில் உள்ளூர் மற்றும் வெளிநாடு நிகழும் அத்துணை நிகழ்வுகளையும் காண நம்நாடு டிவியினை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். நான் கனிமொழி.